ஹலோ, இன்னைக்கு நம்ம சேனல்ல பாட்காஸ்ட் டைம். இன்னைக்கு பாட்காஸ்ட் டைம்ல நம்ம திரு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய ஒரு சிறுகதைய ஒலி வடிவத்துல கேட்க போறோம். அந்த சிறுகதையோட பேரு துறவு. எங்கே போனவங்கள இன்னும் காணலையே என்று முனகிக் கொண்டே வாசற்படியை ஒரு கையால் பற்றியவாறு பாதி தெருவரை உடம்பை வளைத்து நீட்டி தெருக்கோடி வரை பார்த்தாள் பங்கஜம் அம்மாள். அப்பொழுதுதான் அடுத்த வீட்டு வாசலில் சேலை தலைப்பில் ஈர கையை துடைத்து கொண்டு வந்து நின்றாள் மரகதம். என்ன மரகதம், பகலெல்லாம் காணவே இல்லையே, வேலை சாஸ்தியோ என்று ஆரம்பித்தாள் பங்கஜம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அக்கா, என்னவோ நினைப்பிலேயே நேரம் போயிடுச்சு. அந்த இரண்டு வீடுகளையும் இணைக்கும் அல்லது பிரிக்கும் அந்த சாய்வு திண்ணையின் இரு புறங்களிலும் இருவரும் உட்கார்ந்து கொண்டனர். இரண்டு பெண்கள் கூடி பேசுவதென்றால் அந்த பரஸ்பர இன்பம் அவர்களுக்கல்லவா தெரியும். மணி 8 இருக்குமா என்றால் பங்கஜம். இப்பத்தானே 7:30 அடிச்சது, வேலையெல்லாம் ஆச்சுதா? ஆச்சு, வேலையாயி என்ன பண்றது? பொழுதோட வீட்டுக்கு வந்தமாம், சாப்பிட்டமாங்கிற பேச்சேதான் எங்க வீட்டு ஐயாவுக்கு கிடையாதே. கோயிலும் குளமும் சுத்திப்பிட்டு ராத்திரி 9:00 or 10:00 அவங்க போறதும் இல்லாம அந்த பைய சோமுவையும் கூட்டிக்கிட்டு போயிடுறாவ. சோமு வீட்டுல இல்ல குரல் கேட்டதே, மரகதம் பேச்சை வளர்க்கவே அப்படி கேட்டு வைத்தாள். அவன் அடிக்கிற கூத்த எங்க போய் சொல்றதம்மா? பக்தி ரொம்ப மீந்து போச்சு, விளக்கு வச்சா வீட்டுல தங்க மாட்டேங்கிறான். போன வருஷமே ஃபெயில், எப்ப பார்த்தாலும் சாமியும் பாட்டும் தான். கறி திங்க மாட்டானாம், முட்டை கூட வேண்டாங்கிறான். அவங்களுக்கோ அந்த வாசம் இல்லாம சோறு இறங்காது. இவனும் அதை தொட்டா கைய கழுவாம சோத்த தொடாதேங்கிறான். இந்த இரண்டு பேருக்கும் ரெண்டு சமையல் பண்ண என்னால ஆகுமா? கிடக்குது கழுதேன்னு வெறும் ரசத்தோட விட்டுட்டேன் இன்னைக்கு. என்ன அக்கா சமையல்? 6 மணிக்கு மேல குப்பம்மா வந்தா, கடைக்கு போறேன்னா ஒரு 8 நாவ கொடுத்து அனுப்பிச்சேன். 6 நாவுக்கு தோ இத்தனை இத்தனை நீளத்துக்கு 8 கிளத்தி வாங்கியாந்தா, அதோட 2 மாங்காய் கிடந்தது, அதையும் போட்டு குழம்பு வச்சேன். அவனுக்கு தொட்டுக்க என்ன பண்றதுன்னு ஒன்னும் தோணல, வெறும் ரசத்தோட விட்டுட்டேன். எனக்கு ஒன்னும் முடியல. காத்தால இருந்து 2 தோளும் என்ன கொடைச்சல், அப்படியே இத்து போகுது. சின்ன பையன் ரமணி வேற ராவிக்கெல்லாம் இருமி தொலைக்கிறான், தூக்கமா வருது. இந்த லட்சணத்துல 2 கறி 2 குழம்பு வைக்க யாரால முடியும்? பிள்ளையா பிறந்ததுவ இருக்கிறத சாப்பிடணும், அது வேணா இது வேணா, சைவமம் சைவம், இவனும் இவன் சைவமும், நான் என்னத்தை பண்ண? மூஞ்சிய 3 முளை நீட்டிக்கிட்டு வெறும் ரசத்தைய ஊத்தி திங்கும். பங்கஜம் அம்மாள் மூச்சு விடாமல் கொட்டி அளந்து சலித்து போய் பெருமூச்செறிந்தாள். மரகதம் ஆரம்பித்தாள். அதை ஏன் கேக்குறீங்க அக்கா? எங்க வீட்டுல இருக்கிறவரு மத்தியானம் அப்படித்தான் பாருங்க, காலையில ஆபீஸ் போகும்போது முருங்கைக்காய் சாம்பார் வச்சு உருளைக்கிழங்கு வறுவல் பண்ணுன்னு சொல்லிட்டு போனவ. 11 மணி வரைக்கும் சாம்பாரை வச்சு சாதத்தையும் வடிச்சுக்கிட்டு உட்கார்ந்திருந்தேனோ, அப்படியே உட்கார்ந்திருந்தேன். கட்டையில போற காய்கறிக்காரன காணவே இல்ல. மணியோ 11 ஆயிடுச்சு, அதுக்கு மேல யார பிடிச்சு கடைக்கு அனுப்ப? அவங்க 12 மணிக்கெல்லாம் வந்து இலைய போடுன்ட்டு பரப்பாளேன்ட்டு 2 வாழைக்காய் கிடந்தது, அதை வறுத்து வச்சேன். இலை முன்ன வந்து உட்கார்ந்ததும் மனுஷனுக்கு ஏன்தான் அப்படி ஒரு கோபம் வருமோ ஆண்டவனே. இலவெடுத்த வாழைக்காய் கருமந்தானான்னு தட்டோட வீசி எரிஞ்சாவ பாருங்க. நான் என்னக்கா பண்ணுவேன் என்று சொல்லும் போதே கண்களை உந்தானையால் கசக்கி கொண்டாள். கடைசியில நானும் அதை கையால தொடல, அப்படியே கிடக்கு. மரகதம் எதையெதையோ சொல்லி வருத்தப்படவே பங்கஜம் பேச்சை திருப்பினாள். அது கிடக்கு, ஓ நாத்தனார் முழுவாம இருந்து அபாசனாயி ஆஸ்பத்திரியில கிடக்கு. நீயே என்னாச்சு, காகிதம் வந்துதா? மரகதம் குரலின் தோணி இறங்கி ஒலிக்க பேசினாள். பாத்தீங்களா, மறந்தே போனேனே, அபாசனம் இல்ல கிபாசனம் இல்ல. அவளுக்குத்தான் 7 மாசம் ஆயிடுத்தே. என்ன நடந்ததோ, காத்தால இருந்து வயிற்றுப்புள்ள அசையிலையாம், தடபுடலா போய்
ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போயிருக்காவ. வைத்த அறுத்து மிகவும் மும்முரமாக சம்பாஷணை கிளைமேக்ஸ் அடையும் தருணத்தில் வாசற்படியில் செருப்பின் மிதியோசை கேட்டது. சப்தத்திலிருந்தே வருவது தன் கணவர்தான் என்பதை புரிந்து கொள்வாள் பங்கஜம். இரண்டு பெண்களும் எழுந்து நின்றனர். பங்கஜம் அம்மாளின் கணவர் சதாசிவம் பிள்ளையும் மகன் சோமுவும் திருநீறு துளங்கும் நெற்றியுடன் சிவப்பழங்களாய் உள்ளே நுழைந்தனர். மரகதம் குரலை தாழ்த்தி ரகசியம் பேசுவது போல் கூறினாள். ராஜியை அனுப்புங்க அக்கா, வாழைக்காய் கொடுத்து அனுப்புறேன் சோமுவுக்கு. எதுக்குமா என்று தயங்கினாள் பங்கஜம். தம்பிக்குதான் கிடக்கு, ராஜியை அனுப்புங்கக்கா என்று புன்னகையுடன் கூறிவிட்டு உள்ளே போனாள் மரகதம். அடுக்கலைக்கு வந்த பங்கஜம் மகனுக்கும் கணவனுக்கும் இலையிட்டு மனை போட்டு, ஏட்டி ராஜி, அடுத்த வீட்டு அக்கா என்னமோ தாரே, நான் போய் வாங்கியா என்றாள். என்னது, என்ன வாங்கியார சொல்ற இந்நேரத்துல என்று அதட்டல் குரல் போட்டார் பிள்ளை. அதுவா, நீங்க பெத்து வச்சிருக்கீங்களே சைவ பழமா ஒரு பிள்ளை, அதுக்கு சாதத்துக்கு தொட்டுக்க ஒண்ணும் இல்ல, அதுக்காகத்தான், இல்லாட்டி துரை கோவிச்சுக்குவார் இல்ல என்று இறைந்தாள் பங்கஜம். அவளுக்கு தெரியும் பிள்ளையிடம் எந்த சமயத்தில் எந்த ஸ்டைலில் எந்த பாவத்தில் குரலை முடுக்கி பேசினால் சொன்னதை அவர் ஏற்றுக்கொள்வார் என்று. முற்றத்தில் கை கால் அலம்பிக் கொண்டிருந்த சோமு இந்த அஞ்ஞானிகளுக்காக வருந்துவது போல் மெல்ல சிரித்தான். பிறகு மாடத்தில் இருந்த திருநீற்றை அள்ளி பூசிக்கொண்டு, கூடத்தில் இருந்த திருநீற்றை அள்ளி பூசிக்கொண்டு, கூடத்தில் இருந்த படங்களின் முன் நின்று, அருஜோதி தெய்வம் என்னை என்று கசிந்துருக ஆரம்பித்தான். சோமுவுக்கு வயது 15 தான். அதுதான் மனிதனுக்கு பித்து பிடிக்கும் பருவம். அது சமய பித்தாகவோ, கலை பித்தாகவோ, அரசியல் பித்தாகவோ அல்லது பெண் பித்தாகவோ கூட பிடிக்கலாம். சோமுவுக்கு அங்க வளர்ச்சிகளும் ஆண்மை முத்திரைகளும் ஏற்படும் பருவம் அது. முகம் குழந்தை மாதிரிதான் இருந்தது. உடலிலும் மனசிலும் சதா ஒரு துடிப்பும் வேகமும் பிறந்தது. மனம் சம்பந்தமில்லாத ஸ்டைல்களுக்கெல்லாம் சஞ்சாரம் செய்ய ஆரம்பித்தது. உலகையும் வாழ்வையும் அறிய உள்ளம் பரபரத்தது. ஏதோ ஒரு இடத்தை தொட்டவுடனே எல்லா இடத்தையும் தொட்டுவிட்டதாக எண்ணி இருமாந்தது. தான் புதிதாக அறிந்த விஷயங்கள் எல்லாம் புதிதாக பிறந்தவை என்று நம்பி அவற்றை மற்றவர்கள் அறிய மாட்டார்கள் என்ற எண்ணத்தினால் மற்றவர்களை விட தன்னை உயர்த்தி பாவித்தது. மனசில் வாழ்வும் உற்றாரும் உறவினரும் எல்லாமே வெறுப்புதான். சதா நேரமும் சிடுமூஞ்சியும் கலகலப்பின்மையும் எதையோ நினைத்து ஏங்குவது போலவும் ஏகாந்தத்தை நாடுவதும் வீடே வெறுத்தது. சோமுவுக்கு வேதாந்த பித்துதான். பொழுதோடு வீட்டுக்கு வராமல் பள்ளிக்கூடத்திலிருந்து ஓடக்கரைக்கும் கொய்யாத்தோப்புக்கும் போய் விளையாடிவிட்டு இரவு 7 மணிக்கோ 8 மணிக்கோ வீடு திரும்பி ஆடிய களைப்பில் உண்ட மயக்கத்துடன் உறங்கி போவதையே வழக்கமாக கொண்டிருந்த சோமு போன வருஷம் 8ஆம் வகுப்பில் கோட்டடித்து விட்டான். வீட்டில் வசவுகளும் கண்டிப்பும் அதிகமாகி இனிமேல் பள்ளிக்கூடம் விட்டவுடன் நேரே வந்து வீட்டு வாசலைத்தான் மிதிக்க வேண்டும் என்ற கட்டளை பிறந்தது. இரவு சாப்பாடு வரை படிக்க வேண்டும் என்ற தண்டனை வேறு. வீட்டு கூடத்தில் அவனது தம்பிகளான சீனாவும் ரமணியும் கொஞ்ச நேரம் படித்துவிட்டு மற்ற நேரமெல்லாம் தங்கை ராஜியுடன் விளையாடி கொண்டிருக்க சோமு மட்டும் துயரமும் கவலையும் தோய்ந்த முகத்துடன் புத்தகத்தையும் சன்னல் வழியே வெளியுலகத்தையும் பார்த்தவாறு தந்தையின் உத்தரவை மீற முடியாமல் படித்துக் கொண்டிருப்பதை கண்ட பங்கஜம் அம்மாளுக்கு பாவமாய் இருந்தது. போதும், நீ படிச்சு கிழிக்கிறது, கொஞ்சம் காத்தாட வெளியில போய் வா என்று அவன் கையில் இருந்த புத்தகத்தை பிடுங்கி வைத்தாள். சோமு தந்தையை எண்ணி தயங்கி நின்றான். நீ போயிட்டு வா, அவங்க வந்தா நான் சொல்லிக்கிறேன். அவங்க மட்டும் வீட்லயே தானே இருக்காவ, கோயிலுக்கு போவாம அவங்களால ஒரு நாள் கூட இருக்க முடியாதா? நீயும் போய் அந்த நடராஜ கிட்ட எனக்கு நல்ல புத்தியையும் தீர்தாயசியும் படிப்பையும் குடுடா ஆண்டவனேன்னு வேண்டிக்கிட்டு வா, அவங்க வந்தா நான் சொல்லிக்கிறேன். அவள் சொல்லி முடிக்கும் முன் சட்டையை மாட்டிக்கொண்டு ஒரே ஓட்டம். சீக்கிரம் வந்துடுறா சோமோ என்று இறைந்து கூவி சொல்லும் தூரத்துக்கு போய்விட்டான் அவன். காதில் விழுந்ததோ என்னவோ, 8 மணிக்கு சதாசிவம் பிள்ளை வரும்போதோ சோமு எங்கே என்று கேட்டுக்கொண்டே உள்ளே வந்தார். ஆமா, சோமு சோமோன்ட்டு அவனை வறுத்து கொட்டிக்கீங்க, அவனுக்கு மட்டும் வீடே கதியா?
நான் தான் என்ன பாவம் பண்ணிப்பிட்டோ இந்த ஜெயில கிடக்கேன். ஒரு கோயில் உண்டா, ஒரு குளம் உண்டா, திருநாள் உண்டா, பெருநாள் உண்டா, என் தல விதி உங்களுக்கெல்லாம் உழைச்சு கொட்டி சாகணும்னு. என் வயித்துல பிறந்ததுக்குமா அந்த பாவம்? பிள்ளைய பார்த்தா பாவமா இருக்கு. என்னதான் அதிகாரம்னாலும் இப்படியா என்று கண்ணை துடைத்து மூக்கை சிந்தி முந்தானையை மடக்கி முன்கையை நீட்டிக்கொண்டு எழுந்து வந்தாள் பங்கஜம். எங்கே சோமுன்னு தானே கேட்டேன் என்று பம்மி பதில் கொடுத்தார் பிள்ளை. இனிமேல் விஷயத்தை தெரிவித்தால் ஒன்றும் சொல்ல மாட்டார் என்ற நம்பிக்கை ஏற்பட்ட பிறகு சாந்தமான குரலில் முகத்தில் புன்னகையை வரவழைத்துக் கொண்டு சொன்னாள் பங்கஜம். கோயிலுக்கு போயிருக்கான், நான் தான் அனுப்பிச்சேன். நீங்க அவனை ஒன்னும் மூஞ்சிய காட்டாதீங்க, பையனை பார்த்தா பாவமா இருக்கு. முற்றத்தில் இறங்கி கால் அலம்பிக் கொண்டிருந்த பிள்ளை, சரி சரி, நானே நினைச்சேன் நாளையிலிருந்து வடக்கே இருந்து ஒரு பெரிய மகான் வந்து லெக்சர் பண்ண போறார். அவர் பேரு அருளானந்தராம், பெரிய இவராம். பங்கஜம் தந்த டவலில் முகம் துடைத்துக் கொண்டார். மாடத்தில் இருந்த திருநீட்டை எடுத்து பூசிக்கொண்டார். சரி இலைய போடு, என்ன வச்சிருக்க என்று சொல்லிவிட்டு படங்களுக்கு முன்னே கரம் கூப்பி நின்றார். கத்திரிக்காய் வதக்கி குழம்பு அப்பளம். கண்மூடி தியானத்தில் ஆழ்ந்திருந்த அவர் முகத்தில் ஒரு சுளிப்பு. சேவிப்பு முடிந்தது, முகம் கடுகெடுத்தது. என்னடி வச்சிருக்கேன்? கத்திரிக்காய் வதக்கி குழம்பு அப்பளம். சனியன், ரெண்டு கருவாடு கூடவா கிடைக்கல? அது கூட போட்டு கொதிக்க வைக்க? சீ சீ, நாலு பூரா மனசு குரங்கு தீனியா திம்பான் என்று சலித்துக் கொண்டார். சதாசிவம் பிள்ளை சிவபக்தர், நரமாமிசம் கேட்காமல் இருக்கிறாரே போதாதா? மறுநாளிலிருந்து சோமு தந்தையுடன் கோயிலுக்கு செல்ல ஆரம்பித்தான். சாமி ஆண்டவனே, இந்த வருஷம் நான் பாஸ் ஆகணும் என்று ஆரம்பித்த பக்தி ஜீவ காருண்யமே திறவுகோல் என்று வளர்ந்து வாழ்வது மாயம், மண்ணாவது திண்ணம் என்று சோமுவின் மனதில் கனியலாயிற்று. சுவாமி அருளானந்தரின் பிரசங்கம் தொடர்ந்து 27 நாட்கள் ஆர்ப்பாட்டமாக நடைபெற்றது அல்லவா? சோமுவுக்கு ஞானம் பொழிய ஆரம்பித்தது. ஆமாம், தாய் தந்தை உடன் பிறந்தார், செல்வம் சுற்றம் உலகம் எல்லாம் பொய்தானே, சாவு வரும் அது மட்டும்தான் உண்மை. அந்த பெரிய உண்மைக்கு நேரில் இவையெல்லாம் அற்ப பொய். படிப்பு ஏன், சம்பாதனை எதற்கு, முடிவில் ஒரு நாள் செத்துப்போவானே. அப்பொழுது இவற்றில் ஏதாவது ஒன்று, யாராவது ஒருவர் என்னை மரணத்திலிருந்து காப்பாற்ற முடியுமா என்ன? தாய் அல்லது தந்தை இவர்களில் யாரேனும் யாராயிருந்தாலும் முடிவில் எல்லோரும் ஒரு நாள் செத்துப்போவார்கள். இவர்களில் யாரையாவது நான் அல்லது என் கல்வி, எனது சம்பாதனை காப்பாற்ற இயலுமா என்ன? முடியாது. அப்படியானால் இவர்களுக்கும் எனக்கும் என்ன உறவு? நான் யார், இவர்கள் யார்? வீடு என்பதும், பந்துக்கள் என்பதும், அந்நியர் என்போரும், இன்பம் என்பதும் துன்பம் என்பதும் எல்லாம் வெறும் பொய். மரணத்தை மனிதன் வெல்ல முடியாது, ஆனால் ஆசைகளை துறப்பதன் மூலம் மனிதன் கடவுளை அடைய முடியும். கடவுளை அடைவது என்றால் உயிர்கள் மீண்டும் மீண்டும் பிறந்து இப்படிப்பட்ட பாச பந்த சூழலில் சிக்கி பாவ கிருத்தியங்கள் புரிந்து மீளா நரகத்தில் வீழாதிருக்க பிறவி நீத்து கடவுளின் பாதார விந்தைகளை அடைந்து, ஆமாம், ஆசைகளை துறக்க வேண்டும். இந்த அற்ப வாழ்வில் ஆசை கொள்ள என்ன இருக்கிறது? அந்த இளம் உள்ளம் ஏகாந்தத்தை நாடி தவித்தது. அவன் கற்பனையில் ஒரு தவலோகமே விரிந்தது. ஹீமவானின் சிகரத்தில் பனி செதில்கள் பாலம் பாலமாய் அடுக்கடுக்காய் மின்னி பளபளக்கும் அந்த பாழ் வெளியில் மேகம் திரண்டு ஒழுகுவது போன்ற ஹீமவானின் புத்திரி கோதிவிடும் வெண்கூந்தல் காற்றை போல் விழும். நீராவியில் அதன் அடிமடியில் ஓங்காரமாய் ஜபிக்கும் பிரணவ மந்திர உச்சாடனம் போன்ற நீர்வீழ்ச்சியின் இறைச்சலில் சிவனின் புகழ்பாடும் எண்ணிறந்த பறவை இனங்களின் இன்னிசையில் எதிலுமே மனம் லயிக்காமல் பற்றாமல் உலகத்தின் அர்த்தத்தையே தேர்ந்த பெருமிதத்தில் தெளிவில் மின்னி புரளும் விழிகளை மூடி இயற்கையின் கம்பீரத்துடன் நிஷ்டையில் அமர்ந்திருக்கிறாரே அந்த ரிஷி கிழவர், அவர்தான் லோககுரு. அருளானந்த சுவாமிகள் விட்ட கவிதா நயம் மிகுந்த சரடு சோமுவை பின்னி பிடித்து கொண்டது. அங்கே சென்று லோககுருவை தரிசித்து அவர் பாதங்களிலே வீழ்ந்து அவருக்கு பணிவிடை செய்ய வேண்டுமாம், அதையே பிறவியின் பயனாக கொள்ள வேண்டுமாம். மற்ற கருமங்கள் யாவையும் மறந்து ஆசைகளை பந்தங்களை தன்னை உலகை யாவற்றையும் துறந்து
துறந்துவிட்டால் லோக குருவாகப்பட்டவர் சோமுவை ஒரே தூக்காக தூக்கி இமயமலைக்கு மேலே எவரஸ்டையும் தாண்டி கைலாயத்திற்கும் அப்பால் ஸ்வர்கத்திற்கு அனுப்பி விடுவார் அல்லவா? சம்போ மகாதேவா என்றவாறு படுக்கையை விட்டு எழுந்தான் சோமு. ஏது பிள்ளையாண்டம் இன்னைக்கு இவ்வளவு விடிய எந்திரிச்சிட்டாரு, வா வா என்ன தேய்ச்சிக்க என்று கூப்பிட்டாள் பங்கஜம். இந்த கட்டைக்கு இதெல்லாம் எதற்கு என்று கேட்க வேண்டும் போல் தோன்றியது. இன்றைக்கு ஒரு நாள் தானே என்று சமாதானத்தில் அவன் ஒன்றும் பேசவில்லை. என்ன நாளைக்கு, நாளைக்கு என்ன ஆகிவிடப் போகிறாய்? அதை நினைக்கும் பொழுதே மாய வாழ்வை உதறி இருந்த எக்களிப்பு முகத்தில் தோன்றியது. ஏ மூதி, நிஜாரோட நிக்கிறத பாரு, போய் கோமணத்தை கட்டிக்கிட்டு வா. அப்பா, தலையில எவ்வளவு முடி, முடி வெட்டிக்கிட்டா என்ன என்று முனகிக் கொண்டே தலையில் எண்ணெயை வைத்து தேய்த்தாள். முடி வெட்டி கொள்வது என்ன, மொட்டையே அடித்துக் கொள்ள வேண்டியதுதான் என்று மனம் முனகியது. அவனுக்கு தலைமுடி ஒரே அடர்த்தி, சுருள் சுருளாக வளையம் வளையமாக வாரிவிட்டால் வங்கி வங்கியாக. உங்க தாத்தாவுக்குத்தான் இந்த மாதிரி சுருட்டை முடி. மகனின் முடி பெருமையை பற்றி அவள் அடிக்கடி பேசிக்கொள்வாள். எல்லா பெருமையும் நாளைக்கு. சம்போ மகாதேவா என்று சோமுவின் மனம் கோஷித்தது. நாளைக்கு நாளைக்கு என்று மனம் குதூகலித்து கொண்டிருந்தது. அந்த நாளையும் வந்தது. 3 மாதங்களுக்கு முன் ஒரு பிளாஸ்டிக் பெல்ட் வாங்க வேண்டும் என்ற பெரும் லட்சியத்திற்காக பள்ளிக்கூடத்தருகே விற்கும் வேர்க்கடலை, பட்டாணி, நாவற்பழம் இத்தியாதி வகைராக்களை தியாகம் செய்து கிடைத்த காசையெல்லாம் சேர்த்து வைத்த செல்வம் மேஜை டிராயரில் ப்ரூக்ளாக்ஸ் டப்பி ஒன்றில் இருந்தது. அதை எடுத்து எண்ணி பார்த்தான். கிட்டத்தட்ட 1 ரூபாய். அந்த பாப மூட்டையை சுமக்க மனமில்லாமல் தர்மம் செய்து விடுவது என்று தீர்மானித்தான் சோமு. கொஞ்ச காலமாகவே அவன் தனது நண்பர்களை அவர்கள் ஞானமேதும் அறியா ஈன ஜென்மங்கள் என்பதனால் விட்டு விலகி ஒதுங்கி நடந்தான். உபாத்தியாயரோ மாணவர்களோடு சேர்ந்து கொச்சையாகவும் விரசமாகவும் கேலி பேசி மகிழும் அந்த தமிழ் வாத்தியார் இருக்கிறாரே, அவர் ரௌத்ரவாதி, நரகத்துக்கு தான் போக போகிறார் என்று டிக்கெட் கொடுத்த புக்கிங் கிளார்க் மாதிரி முடிவு கட்டிவிட்டான் சோமு. ஊனை தின்று ஊனை வளர்க்கும் தகப்பனார் என்ன கதி ஆக போகிறாரோ என்று வருந்தினான். தாயா, அது ஒரு மூடத்தம்மா. இந்த அஞ்ஞான இருளில் அமிழ்ந்து கிடக்கும் மானிட பிறவைகளுக்கு மெஞ்ஞான தீபத்தின் ஒளி என்றுதான் கிட்டுமோ? சுவாமி அருளானந்தரும் அவருக்கும் மேலாக ஹிமாலயத்தின் அடிவாரத்தில் தபசில் லயத்திருக்கும் லோக குருவு இவ்விருவருக்கும் அடுத்தபடியாய் தானும் ஆக வேண்டிய பிறவி லட்சியம். சம்போ மகாதேவா. அடுத்த நாள் அதிகாலை சட்டை நிஜார் அனைத்தையும் துறந்து இடையில் ஒரு துண்டு மட்டும் உண்டு மடியில் தனது மாயா செல்வத்தை முடிந்து கொண்டு எல்லோரும் எழுந்திருக்கும் முன்னே சித்தார்த்தன் கிளம்பி சென்றது போல் நழுவினான் சோமு. வெளியே கலக்க எண்ணி வீட்டை வெளியேறிய சோமு நேரே மேல சன்னிதி கோபுரத்தடிக்கு போனான். அங்கே ஒரு டஜன் பண்டாரங்கள் நின்றிருந்தன. அவர்கள் எல்லோருக்கும் தலைக்கு ஓரணவாக தனது செல்வத்தை தானமிட்டுவிட்டு தில்லை நாயகனுக்கு ஒரு கும்மிடு போட்டுவிட்டு நேரே குளத்தங்கரைக்கு ஓடினான். அங்கே அரச மரத்தடியில் காலையிலிருந்து தவமிருக்கும் பழனிநாதனிடம் இருந்த சில்லறையை கொடுத்துவிட்டு குரு உபதேசம் கொள்வது போல் குனிந்து உட்கார்ந்தான். குரு அவன் காதில் குனிந்து கேட்டார், என்ன தம்பி, மொட்டையா? ஆமாம். வேணாம் தம்பி, கிராப்பு அழகா இருக்கே. மாயை வென்ற ஞானி போல் அவனை பார்த்து புன்னகை பூத்தான் சோமு. மகனே என்று அழைத்து உபதேசம் செய்ய போவது போல் இருந்தது அவன் தோற்றம். அப்பனே, முடியை இழக்க யோசனை செய்கிறோமே, முடிவில் ஒரு நாள் இந்த சடலத்தையே வைத்து எரிப்பார்களே, அதை பற்றி சிந்திக்கிறோமா? முடிதரித்த மன்னர்கள் எல்லாம் கூட முடிவில் ஒரு நாள் பிடி சாம்பராய்த்தானே போனார்கள் என்று குரு உபதேசம் செய்துவிட்டு குனிந்து கொண்டான். அவனுக்கு தான் பேசியதை நினைக்கும் போது பேசியது தான் தானா என்று ஆச்சரியமாய் இருந்தது. என்ன ஞானம், என்ன ஞானம் என்று தன்னையே மனசுக்குள் பாராட்டி கொண்டான். பேசி பயனில்லை, ஞானம் முற்றிவிட்டது நினைத்த நாவிதன் அவனை பக்குவப்படுத்த ஆரம்பித்தான். உச்சந்தலைக்கு கீழே நாவிதனின் கத்தி கருகரு வென்று வழிந்து இறங்கும் போது எதிரில் பெட்டியின் மீது சாத்தி வைத்திருந்த கண்ணாடியில் முகம் கோரமாய் தெரிந்தது. அதை பார்த்த சோமுவின் கண்கள் ஏன் கலங்க வேண்டும்? சம்போ மகாதேவா என்று மனசுக்குள் முனகி தன்னை அடக்கிக் கொண்டான்.
பிறகு குளத்தில் இறங்கி நாலு முழுகு போட்டுவிட்டு ஜெய் சம்போ என்ற குரலுடன் கரையேறினான். பாசம், பந்தம், சுற்றம், சொந்தம், செல்வம், செருக்கு யாவற்றையும் இழந்த ஏகாங்கியாய் அவன் வடதிசை நோக்கி நடக்க ஆரம்பித்தான். ஆமாம், இமயமலை அங்கேதான் இருக்கிறது. இமயமலையை இங்கிருந்து 1000 மைல் இருக்குமா? இருக்கலாம். ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு குறைந்தது 10 மைல் நடக்க முடியாது? நிச்சயமாக முடியும். அப்படியானால் மொத்தம் 100 நாட்கள், அதாவது 3 மாதமும் 10 நாட்களும். 2000 மைலாக இருந்தால் அதுபோல 2 மடங்கு. எப்படி இருந்தாலும் போய்விட வேண்டியதுதானே. பிறகு என்ன யோசனை? போகும் வழியெல்லாம் எவ்வளவு புண்ணிய க்ஷேத்திரங்கள், எவ்வளவு தெய்வ பக்தர்கள், எவ்வளவு மகான்கள், எவ்வளவு முனிவர்கள். சோமு தனது புனித யாத்திரையை துவங்கி 6 மணி நேரம் ஆகியிருந்தது. போகும் வழியில், ஆம், இமாலயத்தை நோக்கி போகும் வழியில்தான், குறுக்கிடுகிறது பரங்கிப்பேட்டை. அந்த நகரில் அன்று சந்தை. சோமு கடைத்தெரு வழியாக நடந்து வந்து கொண்டிருந்தான். கிராமத்து மக்கள் கும்பல் கும்பலாக போவதும் வருவதுமாய் ஒரே சந்தடி. மூட்டை முடிச்சுகளுடன் பறந்து ஓடுகிறவர்கள், கூடை சுமைகளுடன் ஒய்யாரமாய் கைவீசி நடக்கிறவர்கள், தோளில் உட்கார்ந்து கொண்டு கரும்பு கடிக்கும் பிள்ளை சுமையுடன் துள்ளி நடப்பவர்கள், கட்டை வண்டிகளில் அழிக்கம்பை பிடித்து கொண்டு நகத்தை கடித்தவாறு சிரித்து செல்லும் கிராமத்து அழகிகள், தெரு ஓரங்களில் குந்தி இருந்து வியாபாரம் செய்பவர்கள், கூடி இருந்து பேசி மகிழ்பவர்கள், வியாபாரம் செய்தவாறு வேடிக்கை பேசுபவர்கள், விலை கூவியவாறு பாட்டு பாடுபவர்கள், வேடிக்கை பார்த்தவாறு வழிவட்டம் போடுபவர்கள், கேலி பேசிவாறு கேளிக்கைக்கு ஆயத்தமாகிறவர்கள் மனிதர்களை திருநாள் போல் மகிழ்ந்திருந்தனர். வாழ்வின் உயிர்ப்பு எத்தனையோ கோலத்தில் வளைய வந்து கொண்டிருந்தது அங்கே. வாய்க்காலை தாண்டுவது போல் வாழ்க்கையை தாண்டிவிடலாம் என்று எண்ணி வந்த சோமு அந்த சந்தையை கடக்கும் போது வாழ்க்கையை அந்த காட்சிகளில் தன்னை மறந்து லயித்து விட்டான். அதோ அந்த மர நிழலில் ஓர் இளம்பெண் நாவல் பழத்தை அம்பாரமாய் குவித்து வைத்துக் கொண்டு விலை கூவி விற்கிறாள். நாவல் பழ நிறமேனி. அந்த கருமேனியில் அவள் முகத்தில் முத்துப்பற்களும் அவற்றிற்கு வரம்பமைத்த வெற்றிலை சாரும் உதடுகளுக்கும் எல்லோரையும் வலிய அழைத்து நாவல் பழம் தருகின்றன. அவளது கண்கள் வௌப்புள்ளிகளை வெளியேறென்று அவற்றின் நடுவே 2 நாவப்பழங்களை பதித்து வைத்தது போல் புரளும் கருவிழிகள். அந்த விழிகள் சோமுவை நாவல் பழத்தை பிரித்து நோக்கிய சோமுவின் விழிகளை நோக்கின. கல்கண்டு பழம், கருணாவ பழம், படி ஒரணா, படி ஒரணா என்று பாட்டு பாடி அவனை அழைத்தாள். படி ஒரணா, பரவாயில்லையே. பள்ளிக்கூடத்துக்கு எதிரே வண்டியில் வைத்து 4-5 பழங்களை கூறு கட்டி கூறு காலனா என்று விற்பானே என்று நினைவும் வரவே சோமுவுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவனுக்கு நாவற்பழம் என்றால் உயிர், அதுவும் உப்பு போட்டு தின்பதென்றால் அவன் வாயெல்லாம் நீர் சுரந்தது. அதுவும் இந்த பழங்கள். கண்ணங்கரேர் என்று ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு கனிந்து லேசாக வெடித்த பழங்கள். வெடிப்பின் இடையே சில பழங்களில் கருமையும் சிவப்பும் கலந்த பழச்சாறு துளித்து நின்றது. பக்கத்தில் ஒரு சிறு கூடையில் உப்பும் வைத்திருந்தாள். கும்மலில் இருந்தவர்கள் காலனாவும் அரையனாவும் கொடுத்து கை நிறைய வாங்கி சென்றனர். சிலர் உப்பையும் சேர்த்து குலுக்கி தின்றனர். அதோ ஒரு கிழவர். அவர் வாயை பார்த்ததும் சோமுவுக்கு சிரிப்பு வந்தது. அவர் மூக்குக்கும் மோவாய்க்கும் இடையே ஒரு நீல கோடு அசைந்து நெளிந்து கொண்டிருந்தது. அதுதான் உதடு, வாய், பற்கள் எல்லாம். அரையனாவுக்கு பழம் கொடு குட்டி. அந்த கிழவர் பொக்கவாயால் பழம் என்று சொல்லும்போது வெளியே தெரிந்த நாவையும் வாயின் அசைவையும் கண்ட சோமுவுக்கு சிரிப்பு பொத்துக்கொண்டு வந்தது. ஒரு காகிதத்தில் நாவல் பழத்தை பொறுக்கி வைத்து ஒரு கை உப்பையும் அள்ளி தூவி கிழவரிடம் கொடுத்தாள் நாவல் பழக்காரி. ஏ குட்டி, கிழவனுக்கு ஏமாத்த பாக்குறியா? இன்னும் 2 பழம் போடுடி. வயசு புள்ளை வளக்கு மட்டும் வாரி வாரி கொடுக்கிறியே என்று கண்ணை செமட்டிக் கொண்டே கேட்டார் கிழவர். அடியாத்தே, இந்த கிழவனுக்கு இருக்கிற குடும்ப பாரடி அம்மா என்று கையை தட்டி கன்னத்தில் வைத்துக் கொண்ட நாவல் பழக்காரி கண்களை அகல விரித்தால் சிரித்தாள். மீதி சிலரைய குருடி குட்டி, என்னமோ ஆம்பளையான் சம்பாரிச்சு கொடுத்த மாதிரி காசு கணக்கா வாங்கி போட்டுக்கிட்டு நிக்கிறியே என்றார் கிழவர். ஏ தாத்தா, என்ன வாய் நீளுது என்று கிழவர் கன்னத்தில் லேசாக இடித்தாள் பழக்காரி. பாத்தியா, ஒரு ஆம்பளைய கன்னத்தை தொட்டுட்ட என் மேல அம்மா பிரியம்மா குட்டி,
உங்க அப்பா கிட்ட சொல்லி நாலு பார்க்க சொல்றேன். எந்த பய காலையாவது சீக்கிரம் கட்டாட்டி நீ என் பின்னால வந்துருவ போல இருக்கே என்று கிழவர் சொல்லி அனுபவித்து சிரித்தார். பழக்காரி வெட்கத்தினால் இரண்டு கைகளினாலும் முகத்தை மூடிக்கொண்டாள். போ தாத்தா என்று கண்டிப்பது போல் கிழவரை பார்த்தாள். கிழவர் சிரித்துக்கொண்டே கையில் இருந்த பழங்களில் ஒன்றை எடுத்து உப்பில் நன்றாக அழுத்தி எடுத்து இரண்டு விரல்களால் வாய்க்கு நேரே உயர்த்தி போட்டு குதப்பி சப்பி கொட்டையை துப்பினார். அடே இத்தினோண்டு கொட்டை பழம் நல்ல பழம்தான். கிழவரின் வாயசைப்பையும் சுவை ரசிப்பையும் கவனித்து அனுபவித்த சோமு வாயில் சுரந்த எச்சிலை கூட்டி விழுங்கினான். இந்த மொட்டைத்தலை சிறுவன் தன்னையே கவனித்துக் கொண்டு நிற்பதை பார்த்த கிழவர் இந்தாடா பையா என்று சோமுவிடம் ஒரு கை பழத்தை அள்ளி கொடுத்தார். சோமுவுக்கு செவிட்டில் அரைந்தது போல் இருந்தது. அந்த நாவற்பழக்காரி அவனை பார்த்தாள். சோமு கிழவனையும் நாவற்பழக்காரியும் மாறி மாறி பார்த்தான். அவனுக்கு ஆத்திரம் பொங்கி வந்தது. நான் ஒன்னும் எச்ச பொறுக்கி இல்ல என்று அவனிடம் நீட்டிய கிழவரிடம் கையில் இருந்த பழத்தை தட்டிவிட்டான். கிழவர் சிரித்தார். அட சுட்டி பயலே, என்னமோ உன்னை பார்த்தா ஆசையா இருந்தது. என் பேரப்பைய மாதிரி கோபிச்சுக்கிட்டியே, நான் உன் தாத்தா மாதிரி இல்ல என்று வாஞ்சையுடன் அவன் தலையை தடவி கொடுத்தார். சோமுவின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. உங்க தாத்தாவுக்கு தான் இந்த மாதிரி சுருட்டை மயிறு என்று சொல்லும் அவனின் தாய் குரல் செவியலில் ஒலித்தது. இந்தாரா பையா, எதுக்கு அழுவுற, நீ யாரு, யார் விட்டு பையன் என்றார் கிழவர். சோமு ஒன்றும் பதில் பேசவில்லை. உனக்கு என்கிட்ட கோபம் இல்ல, பரவாயில்லையே, தாத்தா தானே, இந்தா பழம் தின்னு. வேண்டாம். சேச்ச, அப்புறம் எதுக்கு வருத்தமா இருக்க? ஒன்னே ஒண்ணு என்று அவன் கையில் வைத்தார். அவனால் மறுக்க முடியவில்லை. அதை வாங்கி வாயில் போட்டுக்கொண்டு அந்த இடத்தில் நிற்க முடியாமல் நகர்ந்தான். பாவம், யாரோ அனாதை, முகத்தை பார்த்தா பாவமா இருக்கு. நான் அனாதையா, பிச்சைக்காரனா? வாயிலிருந்த பழத்தை சுவைத்து கொட்டையை துப்பினான். அந்த கிழவனின் முகத்தில் அறைவது போல் நானும் ஒரு காலனாவுக்கு பழம் வாங்கி தின்றால் திங்கலாம் காசு. அவன் தனது மொட்டைத்தலையை தடவிக்கொண்டே நடந்தான். அதோ அந்த மரத்தடியில் வேர்க்கடலை பட்டாணி வறுக்கிறார்கள். அப்பா என்ன வாசனை! திடீரென அவன் மனசில் மின்னல் போல் அந்த எண்ணம் விசிறி அடித்தது. நாம் எங்கே போகிறோம்? நமது லட்சியம் என்ன? அவனுக்கு நெஞ்சில் திகில் என்றது. அவனே தேர்ந்து கொண்ட அந்த முடிவு அவனை இப்போது முதல் தடவையாக மிரட்டியது. ஒரு கணம் சித்தம் கலங்கியது. உணர்வற்று நின்றான். உடலிலும் நெஞ்சிலும் ஒரு துடிப்பு பிறந்தது. தன்னை ஏதோ ஒன்று பின்னாலிருந்து திரும்ப அழைப்பது போல் உணர்ந்தான். அந்த அழைப்பின் பாசம் பிடிப்பு அதிலிருந்து பித்து கொண்டு விலகிவிட எண்ணி கண்ணை மூடிக்கொண்டு ஒரே ஓட்டமாய் சந்தை திடலை விட்டு ஓடினான். கடை தெருவை கடந்து சாலை வழியே வந்த பின் தன் பயணத்தை தொடர்ந்தான். வெகு தூரத்தில் வாழ்வின் கீதம் போல் ஒலிக்கும் சந்தை இறைச்சல் அவன் காதுகளில் மெல்லென கேட்டுக்கொண்டே இருந்தது. அவன் ஏன் அழுது கொண்டே நடக்கிறான்? சிதம்பரத்திலிருந்து கடலூர் செல்லும் சாலையில் கிட்டத்தட்ட 15வது மைலில் உள்ள ஆலப்பாக்கத்தருகே புழுதி படர்ந்த உடலுடன் நடக்க முடியாமல் தளர்ந்து தள்ளாடி நடந்து வருவது ஹிமாலயத்தை நாடி செல்லும் ஞான செம்மல் சோமுதான். நடக்க முடியவில்லை. வயிற்றை புரட்டுகிறது ஒரு சமயம், வலிக்கிறது மறுசமயம், பசிதான். சுமைகளை உதறி எரிந்துவிட்டு வந்த சோமுவுக்கு சோறில்லாமல் வெற்றுடல் சுமையாய் கணக்கிறது. இனிமேல் ஒரு அடி எடுத்து வைக்க முடியாது என்று ஸ்தம்பித்து நிற்கிறான். பார்வை வெகு தூரம் வரை ஓடி வழியை அளக்கிறது. பார்வை மறைகிறதே, கண்ணீரா, பசி கிருகிருப்பா? இமயமலைக்கு இன்னும் ரொம்ப தூரம் இருக்கிறது. சிரமப்பட்டு ஒரு அடி எடுத்து வைக்க காலை அசைத்தவுடன் காலில் பெருவிரலிலிருந்து அடித்தொண்டை வரைக்கும் ஒரு நரம்பு குரக் பிடித்து சுண்டி இழுப்பது போல். ஆ, என்ன வலி! பல்லை கடித்து கொண்டு தரையில் மெல்ல உட்கார்கிறான். எத்தனை நாழி! எழுந்திருக்க மனமும் வரவில்லை, உடலும் வரவில்லை. இருள் பரவ ஆரம்பித்தது. மேற்கு திசையில் வானம் சிவந்து கருத்தது. அந்த சாலையின் நெடுகில் வளர்ந்து படர்ந்திருந்த ஆல விருட்சத்தின் விழுதுகள் சடைசடையாய் ஆடிக்கொண்டிருந்தன. இருளை கண்டதும் பாவம் பிள்ளைக்கு பயத்தால் மனதில் உதிரல் கண்டுவிட்டது. அந்த சாலையில் விளக்குகளும் கிடையாது. இன்று நிலாவும் இல்லை என்று சொல்வது போல் நான்காம் பிறை. க
கடைவானில் தலை காட்டி விட்டு கீழிறங்கி கொண்டிருந்தது. எங்காவது ஒரு குடிசை கண்ணுக்கு தெரிகிறதா என்று பார்த்தான். இன்னும் 2 மைலாவது நடக்க வேண்டும். இரவு படுக்கை, வீட்டில் படுக்கும் மெத்தையும் பஞ்சு தலையனையும் கம்பிளி போர்வையும் நினைவுக்கு வந்தன. இதெல்லாம் என்ன விதி? பசிக்கிறதே. யார் வீட்டிலேயாவது போய் சம்போ மகாதேவான்னு நிக்கிறதா என்ன? யாராவது பிச்சைக்காரன்னு நினைச்சு விரட்டினா? வீட்டில் மெஞ்ஞானம் கைவரப்பெறாத அம்மா பாசத்தை விளக்க முடியாமல் மகனென்ற மாயையில் சிக்கி பக்கத்தில் அமர்ந்து பரிந்து பரிந்து சோறிட்டு பரிமாறிவாளே. அந்த அம்மா, ஆசை அம்மா, அவள் நினைவு வந்ததும் அம்மா என்று அழுகையில் உதடு வெம்மி துடித்தன. சீ, இதென்ன பைத்தியக்காரத்தனம் போல் ஓடி வந்தேனே, இதென்ன கிறுக்கு என்று தன்னையே சினந்து கொண்டான். இந்நேரம் ஊரில், வீட்டில் அம்மா தன்னை என்னென்ன நினைத்து எப்படி எப்படி புலம்பி அழுவாள். அப்பா, அவர் ஊரெல்லாம் தெரு தெருவாய் அலைந்து திரிந்து எல்லோரிடத்திலும் சோமுவை பார்த்தீர்களா, சோமுவை என்று விசாரித்தவாறு சாப்பிடாமல் கொள்ளாமல் ஓடிக்கொண்டிருப்பார். ஐயோ, என்னால் எல்லோருக்கும் எவ்வளவு கஷ்டம் என்று எண்ணிய சோமு, அம்மா நான் வீட்டுக்கு வந்துடுறேன், அம்மா அம்மா என்று ஜன நடமாட்டமே இல்லாத அந்த சாலையில் திரண்டு வரும் இருளில் குரலெடுத்து கூவி அழுதான். சிறிது நேரம் மனம் குமரி அழுது சோர்ந்த பின் மனம் தெளிந்து புத்தி செயல்பட ஆரம்பித்தது. நேரமோ இருட்டுகிறது. நடந்து வந்த வழியை எண்ணினான். மீண்டும் திரும்பி நடப்பதென்றால் வீட்டுக்கு போய் சேருவது எப்போது? எப்படியும் விடியற்காலையிலாவது வீட்டுக்கு போயாக வேண்டுமே. இந்த இருட்டை ராத்திரியை கழிப்பது எங்கே? அவனுக்கு அழுகை வந்தது. இதெல்லாம் என்ன விதி? விதியல்ல, கொழுப்பு என்று பல்லை கடித்து கொண்டு வாய்விட்டு சொன்னான். பக்தி வெறியும் வேதாந்த பித்தும் சற்று பிடி தளர்ந்தன. பெற்றோருக்கும் எனக்கும் என்ன பந்தம்? பெற்ற பந்தம்தானே. பந்தமில்லாமலா என்னை வளர்த்தார்கள்? நான் சிரிக்கும் போது சிரித்து, அழும்போது அழுது. பாசத்தை யாரும் வலிய சென்று ஏற்காமலே பிறக்கிறதே, அதுதானே பந்தம்? ஆமாம், பந்தங்கள் இருந்தால்தான், பாசம் கொழித்தால்தான் பக்தியும் நிலைக்கும். பந்தமும் பாசமும் பொய்யென்றால் சுவாமி அருளானந்தரின் மீதும் லோக குருவின் மீதும் பரம்பொருளின் மீதும் கொண்டுள்ள பக்தி அதுவும் ஒரு பாசம்தானே. சாலையில் கவிந்திருந்த இருளில் மரத்தடியில் அமர்ந்து தன்னை சூழ்ந்து பின்னிக் கொண்டிருந்த வேதாந்த சிக்கல்களையும் தத்துவ முடிச்சுகளையும் அவிழ்த்து சிக்கறுத்து தள்ளி தள்ளி தன் நிலை உணர்ந்து கொண்டிருந்த சோமு இருளும் நன்றாக பரவிவிட்டது என்று உணர்ந்தான். கண்ணுக்கெட்டிய தூரம் இருளின் கணம்தான் தெரிந்தது. வெகு தொலைவில் ரயில் சப்தம் கேட்டது. வானத்தில் சிதறி கிடக்கும் நட்சத்திர சிதைவு இருளின் கருமையை மிகைப்படுத்தி காட்டின. யாரோ ஒரு பிரம்ம ராட்சசனின் வரவுக்காக பராக் கொடுத்து திண்டு முண்டான ராட்சச கூட்டம் அணிவகுத்து நிற்பது போல் அசையாமல் தோன்றும் மரங்களின் கரிய பெரிய பரட்டை தலைகளின் மீது ஜிகுனா வேலை செய்தது போல் மின்மினி பூச்சிகள் கூட்டமாய் மொய்த்தன. திடீரென்று சரசரவென்ற அந்த சத்தம் எங்கிருந்து வருகிறது? சோமுவின் கண்கள் இருளை கிழித்து ஊடுருவின. காதுகள் கூர்மையாயின. எங்கே? என்னது? அதோ அதுதான், அதுவேதான். சாலையின் வலது புறத்தில் சோமு உட்கார்ந்திருக்கும் இடத்துக்கு நேரே 10 அடி தூரம் தள்ளி கடலை கொள்ளையிலிருந்து மேலே உயரும் சாலை சரிவில் உதிர்ந்து நிரவி கிடக்கும் ஆளிலை சருகு குவியலின் நடுவே நெல்லு குத்தும் மர உலக்கை ஒன்று லாகவம் பெற்று நெளிவதை போல நகர்ந்து வந்தது. இருளில் கூட என்ன மினுமினுப்பு! பாம்பு, தப்பு தப்பு, சர்ப்பம், சர்ப்பராஜன். வாய் குழறிட்டு காலும் கையும் தன் வசம் இழந்து உதறின. சாய்ந்து உட்கார்ந்த அடிமரத்தில் முதுகை ஒட்டி கொண்டு எழுந்தான். எழுந்திருக்கும் போது மொட்டை தலையில் நறுக்கென்று மரத்தின் முண்டு இடித்தது. அந்த உலக்கை மேட்டில் ஏறி சாலையின் குறுக்கே நீண்டு நகர்ந்தது. நீல கிடந்த நகர்ந்த அந்த உலக்கை ஒரு துள்ளு துள்ளி சாடி நெளிந்தது. வென்று பயந்தடித்து குழறினான் சோமு. உலக்கையின் சாட்டத்தை தொடர்ந்து கிளம்பிய தவளை ஒன்றின் பரிதாப ஓலம் சில வினாடிகளில் ஓய்ந்து போயிற்று. ஏறுமயில் ஏறி விளையாடு முகமொன்று என்று பயபக்தி குரலில் முருகஸ்தோத்திரம் செய்தான் சோமு. அந்த உலக்கை சாலையின் மறு இறுக்கத்தில் சரசரவென்று ஓசையுடன் இறங்கி மறைந்தது. திடீரென அவனுக்கு உடம்பு சிலிர்த்தது.
திடீரென மரத்தின் மீதிருந்து ஒரு உலக்கை சுருண்டு விழுந்து தன் மீது புரண்டு சாடி ஐயோ தலையை தொட்டவாறு தொங்கும் ஆள விழுது. நாக்கை நீட்டி தலையை நக்கும் பாம்பு போல். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாம்பின் படம் மொட்டை தலையின் மீது கவிழ்ந்து பொத்தென அடித்து மேவெல்லாம் புரண்டி சுற்றி இறுக்கி திடுதிடுவென இருண்ட சாலையின் நடுவே ஓடினான். கால் நரம்புகள் நொந்து வேதனை தந்தன. முழங்காலுக்கு கீழே ஒரே பதட்டம். ஓடி வந்த வேகத்தில் முழங்கால் மடங்க குப்புற விழுந்தான். முன்காலில் அடிப்பட்டவுடன் கண்கள் இருண்டன. அவன் தன் நினைவின்றி பசிமயக்கத்தில் நடந்த களைப்பில் மிருதுவான செம்மண் பொழுதியில் அசைவின்றி கிடந்தான். அடுக்கடுக்காய் திரண்டு வந்த இருள் திரட்சி அவன் மீது கனமாக கவிந்தது. ஜல் 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 ஜல். அது என்ன சப்தம்? கைலங்கிரியில் தாண்டவமாடும் சர்வேஸ்வரனின் கழலொளி நாதமா? தூரத்தில் வான் முகட்டில் கேட்கிறதே ஜல் ஜல் ஹை ஜல் ஜல் ஜல். ஹவ் ஹவ் அதர்ராவன் நடு ரோட்ல படுத்து கிடக்கிறது என்று வண்டி ஓட்டுபவனின் குரலை தொடர்ந்து இறங்கு போய் பாறேண்டா நில்லு நானும் வாரே என்ற மற்றொரு குரலும் சோமுவின் செவியில் விழத்தான் செய்தன. ஆனால் அவை எங்கோ சந்தையில் ஒலிக்கும் தூரத்து குரல்கள் போல் தோன்றின. வண்டியிலிருந்து இறங்கிய மனிதர் வண்டிக்கு கீழே புகைமண்டி எரியும் ராந்தல் விளக்கை அவிழ்த்துக் கொண்டு அவனை நெருங்கினார். சோமுவின் மூடிய இமைகளினுடனே வெளிச்சத்தின் சாயையை படரவே கனத்து அழுத்திக் கொண்டிருக்கும் இமைகளை திறந்தான். ஒளிப்பட்டு கண்கள் கூசின. இமைகள் பிரிந்து பிரிந்து ஒட்டின. அவன் கைகளை ஊன்றி எழுந்து உட்கார்ந்தான். உட்கார்ந்ததும் கண்களை கசக்கிக் கொண்டு விம்மி விம்மி அழுதான். அடடே சந்தையில பார்த்த பயனில்ல நீ. சோமு அழுவதை நிறுத்திவிட்டு வெளிச்சத்தில் அவர் முகத்தை பார்த்தான். ஆமாம், சந்தையில் நாவற்பழம் தந்த புக்கைவாய் கிழவர். உனக்கு இவனை தெரியுமா தாத்தா என்றான் வண்டி ஓட்டி வந்த வாலிபன். தெரியாம என்ன, உன்ன மாதிரி ஒரு பேரன். நீ யாருடா பயலே இங்க எப்படி வந்த? அதுவும் இந்நேரத்துல எந்த ஊரு? என்னடா பையா எல்லாத்துக்கும் அழுவுற? சேச்ச, ஆம்பளை பிள்ள அழுவுறதாவது எனக்கு வெக்கமா இருக்கு. சரி நீ எங்க கூட வா, தோ பக்கத்துலதான் ஊடு இருக்கு, போய் பேசிக்கலாம். பௌத்த பசிக்குதாடா கிழவனுக்கும், வா என்று அருகே இழுத்து அணைத்து கொண்டார் கிழவர். இருக்கும் சொந்தத்தை உதறிவிட எண்ணிய சோமுவும் எல்லோரிடமும் சொந்தம் பாராட்டும் கிழவரும் ஒருவரையொருவர் ஒரு கணம் பார்த்து கொண்டனர். கிழவர் சிரித்தார். அந்த இரட்டை மாடு கட்டை வண்டியில் குடைகளும் வாழை இலை சருகுகளும் குப்பை போல் நிறைந்திருந்தன. உயரமான வண்டியின் சக்கரங்களில் காலை வைத்து தாவி ஏறினார் கிழவர். சோமுவால் ஏற முடியவில்லை. கிழவர் கை கொடுத்தார். கிழவரின் பேரன் வண்டியை ஓட்டினான். மடியிலிருந்து சுருட்டை எடுத்து பற்ற வைத்துக் கொண்டே சோமுவிடம் பேச்சு கொடுத்தார் கிழவர். பையா நீ எங்கிருந்து வார, எங்க போற, கேக்குறதுக்கு சொல்லு. நான் வந்து இமயமலைக்கு போலாமன்னு அவனுக்கு தொண்டை அடைத்தது. இமயமலையா? அது எங்கேல இருக்கு? அதான் தாத்தா நீ கைலாசம்னு சொல்லுவிய என்று குறுக்கிட்டான் அவர் பேரன். அட பைத்தியக்கார புள்ள, அந்த மலைக்கு இந்த சரீரத்தோட போக முடியுமா? காரைக்கால் அம்மையாரே தலையாலே நடந்ததுல போனவ, நாமெல்லாம் செத்த அப்புறம்தான் போக முடியும். நீ பசல இன்னும் எவ்வளவோ அனுபவிக்க கிடக்கு. படிச்சு சம்பாதிச்சு கல்யாணம் காட்சின்னு கட்டிக்கிட்டு புள்ள குட்டியெல்லாம் பெத்து என்ன மாதிரி ஆன அப்புறம் இந்த புத்தி வந்தா சரிதான். இப்பவே வா. இது என்னடா கிறுக்குத்தனமால இருக்கு, எனக்கு கூட இல்ல அந்த மாதிரி புத்தி வரமாட்டேங்குது என்று சொல்லிக் கொண்டிருந்த கிழவர் ஏதோ பழைய நிகழ்ச்சியில் லயித்தவர் போல் சிரித்துக் கொண்டார். தாத்தா என்று சோமுவின் குரல் ஒலித்தது. என்னலே என்று கிழவர் அவன் தோல் மீது கை வைத்தார். அவன் விம்மி விம்மி அழுதான். தாத்தா இனிமே நான் எங்கேயும் போக மாட்டேன். தாத்தா வீட்டுல இருந்துகிட்டே சாமியெல்லாம் கும்பிட்டுக்கிட்டுவேன். தாத்தா அம்மா அப்பா கிட்ட சொல்லிக்காம இனிமே எங்கேயும் போக மாட்டேன். நீங்க மட்டும் என்னை எப்படியாச்சும் செதம்பரத்துல கொண்டு போய் சேர்த்துடணும் தாத்தா. நாளைக்கே நான் வீட்டுக்கு போயிடணும். உங்களை நான் மறக்கவே மாட்டேன் தாத்தா என்று கெஞ்சி கெஞ்சி அழுதான் சோமு. கிழவர் சிரித்தார். என்ன தாத்தா சிரிக்கிறீங்க? என்ன கொண்டு போய் விட மாட்டீங்களா?
சிதம்பரத்துக்கு வேண்டாம், புவனகிரியில விட்டா கூட போதும், அங்கிருந்து போயிடுவேன். சோமுவுக்கு தான் வந்த வழியை தூரத்தை நினைக்கும் போது மலையாயிருந்தது. வந்தது போல் திரும்பி நடந்து போய்விட முடியாது என்று தோன்றிற்று. கிளாஸ் டீச்சர் ராதாகிருஷ்ண ஐயர் எவ்வளவு அன்பாக பேசுவார், எவ்வளவு செல்லமாக கொஞ்சுவார். ஒரு நாள் கூட ஆப்சண்ட் ஆகாதவன் என்று புகழ்ந்து பேசுவாரே. இரண்டு நாட்கள் வராவிட்டால் வீட்டிலிருந்து போய் அவரை கேட்க மாட்டார்களா? அவரும் வருத்தப்படுவாரே. சார், நான் இனிமே இப்படி செய்யவே மாட்டேன். ஐயோ, வண்டி இன்னும் வடக்கே போய்கிட்டு இருக்கே, யார் இந்த கிழவன்? என்னை கொண்டு விடவும் மாட்டேன் என்கிறான். இன்னும் அதிக தூரத்துக்கு இழுத்து கொண்டு போகிறானே. தம்பி, வீணா மனச போட்டு குழப்பிக்காத. 3 மணிக்கு எவனாவது சிதம்பரத்துக்கு இலைய கட்டி ஏத்திக்கிட்டு போவான். அப்போ உன்னையும் எழுப்பி வண்டியில ஏத்தி விடுறேன். நீ போயிடலாம். ராவிக்கு எங்க வீட்டுல சாப்பிட்டுட்டு படுத்துக்க. நானும் உன் வயசுல இப்படி ஓடி இருக்கேன், அப்புறம்தான் தெரியும் அந்த சுகம் என்று சொல்லிவிட்டு கிழவர் பழைய நினைவுகளில் லயித்து தனக்குள் சிரித்துக் கொண்டார். அவன் முகத்திலும் வாழ்வின் சுவை போல் சிரிப்பு பூத்தது. விடுவுகால இருள் மெல்ல மெல்ல விலகி கொண்டிருந்தது. புவனகிரியின் எல்லையில் கடக் கடக் என்று இரட்டை மாட்டு கட்டை வண்டியொன்று ஏற்றியிருந்த இலைக்கட்டு சுமையுடன் நகர்ந்து கொண்டிருந்தது. கழுத்து மணி சலசலத்தது. சக்கரத்தின் ஓசை விட்டு விட்டு கிரீச்சிட்டது. இலைக்கட்டுகளின் மேல் குளிருக்கு கோணிப்பையை போர்த்தியவாறு உறக்கமும் விழிப்புமாய் உட்கார்ந்திருந்த சோமுவுக்கு ஊர் நெருங்குவதில் பயமும் மகிழ்ச்சியும் தோன்ற உறக்கம் கலைந்தது. சிதம்பரம் 1 மைல் என்று கைகாட்டி மரத்தை கண்டவுடன் ஐயோ என்று குதூகலிக்கும் குரலில் கூப்பிட்டான் சோமு. வண்டிக்காரன் நுகத்தடியில் கால்களை உந்திக் கொண்டு மாடுகளின் மூக்கணாங்கயிற்றை வலித்தெழுத்தான். வண்டி நின்றது. வண்டியிலிருந்து சக்கரத்தை பற்றி தொத்தி கீழே இறங்கிய சோமு வண்டிக்காரனின் முன் கைகூப்பி நின்றான். ஐயா, உனக்கு 1 கோடி நமஸ்காரம். இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன். தாத்தா கிட்ட போய் இதை சொல்லு. அவரும் தங்கமான தாத்தா. சோமுவின் குரல் தழுத்தழுத்தது. கண்களில் கண்ணீர் மல்கியது. வண்டிக்காரன் வாய்விட்டு மகிழ்வோடு சிரித்தான். தம்பி, வண்டியுறவு வண்டியோட போயிடக்கூடாது. நான் வார வார சந்தைக்கு வருவேன், தாத்தா கூட வருவாரு. மாறு காட்டுல அந்த மேற்கால கேட்டு இருக்குல்ல, அங்கதான். வந்து பாக்குறியா? அவசியம் வாரே. தாத்தாவுக்கு என் நமஸ்காரத்தை சொல்றியா? நான் போயிட்டு வாரே என்று வார்த்தைகளை சொல்லி முடிக்காமல் வைகரை வானத்தை, புலர் பொழுதின் வெள்ளிய வான்வெளியை, இருளிலிருந்து ஒளியை நோக்கி ஓடி மறைந்தான் சோமு. தெருக்களின் நடுவே வரும்போது வீடுகளின் முன்னே பெண்கள் சாணம் தெளித்துக் கொண்டிருந்தனர். இடையில் ஒரு முழு துண்டு மட்டும் தரித்த சோமு குளிருக்கு அடக்கமாய் கைகளை மார்பின் குறுக்காக தோளில் சேர்த்து கட்டியவாறு வேக வேகமாய் வீடு நோக்கி நடந்து கொண்டிருந்தான். அவன் வீட்டருகே நெருங்கும் போது பங்கஜத்தம்மாள் வாசலில் கோலமிட்டு விட்டு உள்ளே நுழைந்தாள். வாசலில் நின்று கோலத்தை ஒருமுறை கவனித்து விட்டு உள்ளே திரும்பும் போது சோமு ஓட்டமாய் ஓடி வந்து வாசலில் நின்று அம்மா என்று விக்கும் குரலில் கூப்பிட்டான். அந்த குரல் அவள் செவியில் அரைகுறையாகவே விழுந்தது. போப்போ, விடிஞ்சதும் அதுக்குள்ள என்று திரும்பினார். பிரஷ்டம் செய்யப்பட்ட பாபியை போல் வாசலில் நின்று அம்மா, நாமா, சோமு என்று கூறிய சோமு ஓவென்று அழுது விட்டான். அடப்பாவி, இதென்னடா கோலம் என்று கையில் இருந்த கோலப்பொடி டப்பாவை போட்டுவிட்டு ஓடி வந்து பிள்ளையை வாரி அணைத்துக் கொண்டாள் பங்கஜம். நான் பண்டாரமா போயிடலாம்னு நினைச்சு போனேமா. போன வழியிலே உன் ஞாபகம் வந்துடுச்சுமா? ஆ ஆ என்று குரல் எடுத்து அழுதவாறு தாயை இறுக அணைத்து கொண்டு விக்கினான் சோமு. பைத்தியக்கார புள்ள, என்னை விட்டுட்டு நீ போலாமா? தாய் சிறந்த கோயிலும் இல்லைன்னு நீ படிச்சதில்லையா? வா, உள்ளே வாடா என்று ஒரு கையில் அவனை அணைத்து கொண்டு மறு கையால் கண்களை துடைத்து கொண்டாள் பங்கஜம். உள்ளே போகும்போதே பாத்தீங்களா, உங்க பிள்ளையை அத்தை வீட்டுக்கு போயிருப்பான். நீங்களே சந்நியாசம் போயிட்டு திரும்பியிருக்கு என்று கண் கலங்க சிரித்து கொண்டே கூவினாள் அவன் தாய். ஏண்டா, உனக்கு நல்ல எழுத்து நடுவே இருக்கையில கோண எழுத்து குறுக்கே போச்சு. அட பரதேசி பயவுள்ள, அழகா இருந்த கிராப்பை எடுத்துவிட்டு சரி சரி அந்த மட்டிலே வந்து சேந்திய. கண்ணும் மூஞ்சியும் பார்க்க சகிக்கல. போய் பல்ல விளக்கி மூஞ்சி முகத்தை கழுவி விட்டு சாப்பிடு. அப்படியே வட்டியில எடுத்து வச்சு பழையதை போடு. இந்தா நானும் வந்துட்டேன் என்று சாமி கும்பிட கூடத்துக்கு சென்றார் சதாசிவம் பிள்ளை. அண்ணனை கண்டதும் அப்பொழுதுதான் படுக்கையிலிருந்து எழுந்த 2 தம்பிகளும்
ராஜியும் அவனிடம் ஓடி வந்து அவனை கட்டி பிடித்து கொண்டு எங்கே நான் போயிட்டேன் நேத்தெல்லாம் என்று விசாரித்தனர். ராஜி அவன் மொட்டை தலையை பார்த்து வாயை பொத்தி கொண்டு சிரித்தாள். அவனுக்கு வெட்கமாயும் வருத்தமாயும் இருந்தது. இங்கே பாருமா, ராஜியை என்னை பார்த்து பார்த்து சிரிக்கிறா என்று கத்திக்கொண்டே அவனை பிடிப்பதற்கு ஓடினான். கூடத்தில் சுவாமி படத்தருகே நின்று நெற்றியில் திருநீற்றை அள்ளி பூசிக்கொண்டு கண்மூடி கரம் கூப்பி ஆங்காரம் தன்னை அடக்கி ஆணவத்தை சுட்டெரித்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவதெக்காலம் என்று உருகி கொண்டிருந்த சதாசிவம் பிள்ளையின் கால்களை ஓடி சென்று கட்டிக்கொண்டு சோமுவை எட்டி பார்த்து பல்லை காட்டி பரிகசித்தாள் ராஜி. குழந்தையை ஒரு கையால் அணைத்து பிடித்து கொண்டு ஆண்டவனை பிரார்த்தித்துக் கொண்டிருந்தார் பிள்ளை. அதற்குள் அடுக்கலையிலிருந்து தாயின் குரல் கேட்கவே சோமு சாப்பிடப் போனான். வட்டலில் பழையதை பிழிந்து வைத்து முதல் நாள் மீன் குழம்பு சட்டியை அகப்பையால் துழவிக்கொண்டே என்ன ஊத்தவா என்பது போல் சோமுவை பார்த்தால் பங்கஜம். அவன் தலையை குனிந்து கொண்டான். இந்த சிறுகதை 2000 ஆண்டில் வெளியிடப்பட்டது. நம்ம சேனல்ல இதே பாட்காஸ்ட் டைம்ல நம்ம வேற ஒரு சிறுகதைய ஒளி வடிவுல கேட்கலாம். நன்றி.